வணக்கம் இந்திய நேரப்படி மதியம் ஒன்று முப்பது மணி செய்திகள் முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணல அமெரிக்க நாட்டிற்கு பயணம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் எண்ணூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து ஆசிரியரை அவமரியாதை செய்த மகாவிஷ்ணுவை சும்மா விட மாட்டேன் அமைச்சர் அன்பல் மகேஷ் ஆவேசம் சமூக மேம்பாட்டுக்கான சீரிய கருத்துக்கள் மாணவர்களின் நெஞ்சங்களில் விதைக்கப்பட வேண்டும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு அரசு பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு கேள்வி கேட்ட ஆசிரியருக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பாராட்டு மூட நம்பிக்கை பேச்சாளரை கைது செய்ய வேண்டும் ராமதாஸ் வலியுறுத்தல் விநாயகர் சதுர்த்தியையொட்டி நாளை ஞாயிற்றுக்கிழமை அட்டவணையின்படி மும்சார ரயில்கள் இயக்கப்படும் தெற்கு ரயில்வே அறிவிப்பு கென்யாவில் உள்ள பள்ளி விடுதியில் பயங்கர தீ விபத்து பதினேழு மாணவர்கள் உடல் கருகி பலி போலீசார் விசாரணை தமிழகத்தில் இன்று முதல் பத்தாம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் இனி விரிவான செய்திகளை காணல முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் எண்ணூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளது தமிழ்நாட்டில் அதிக அளவில் நிறுவனங்களை தொடங்கவும் தொழில் முதலீடுகளை ஈர்க்கவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்கா நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் நைக் மற்றும் ஆப்டா நிறுவனங்களின் உயர் அலுவலர்களை முதலமைச்சர் சந்தித்து தமிழ்நாட்டில் புதிய தொழில் முதலீடுகளை மேற்கொள்ள அழைப்பு விடுத்தார் இந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் இன்று எண்ணூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன அதன்படி லிங்கின் எலக்ட்ரிக் நிறுவனத்துடன் ஐநூறு கோடி முதலீட்டில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு உற்பத்தி மையத்தை விரிவாக்கம் செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது விஷய பிரிஷன் நிறுவனத்துடன் நூறு கோடி ரூபாய் முதலீட்டில் காஞ்சிபுரத்தில் அண்ட் உற்பத்தி மையத்தை நிறுவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தியாக உள்ளது மேலும் விஸ்டியன் நிறுவனத்துடன் இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய் முதலீட்டில் சென்னை மற்றும் கோவையில் மின்னணு உற்பத்தி மையத்தை நிறுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சமூக மேம்பாட்டுக்கான சீரிய கருத்துக்கள் மாணவர்களின் நெஞ்சுங்களில் விதைக்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் மாணவ செல்வங்கள் அறிந்து கொள்ள தேவையான சிறந்த அறிவியல் சிந்தனைகள் தரமுகந்த நமது பாடநூல்களில் இடம்பெற்றுள்ளதாகவும் எதிர்கால சவால்களை தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ளவும் அறிவாற்றலை கூர்மைப்படுத்திக் கொள்ளவும் தேவையான சிறப்பான கருத்துக்களை ஆசிரியர்களே எடுத்துக் கூற முடியும் என்றும் அதற்கு தேவையான புத்தாக பயிற்சியை வழங்க தேவையான முயற்சிகளை பள்ளி கல்வித்துறை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் மேலும் மனித முன்னேற்றம் அறநெறி சார்ந்து வாழ்தல் சமூக மேம்பாட்டுக்கான சீரிய கருத்துக்கள் தான் மாணவர்களின் நெஞ்சங்களில் விதைக்கப்பட வேண்டும் என்ற அவர் அறிவியல் வழியே முன்னேற்றத்துக்கான வழி என்று தெரிவித்துள்ளார் பள்ளி நிகழ்ச்சிகளுக்கு அறிவு சார்ந்தவர்களை மட்டுமே அழைத்து வர வேண்டும் என்று அமைச்சர் அன்பல் மகேஷ் கூறியுள்ளார் சென்னை அசோக் நகரில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற ஆன்மிக சொற்பொழிவு நிகழ்ச்சியில் மகாவிஷ்ணு என்பவர் பாவ புண்ணியம் என சர்ச்சைக்குரிய வகையில் பேசியுள்ளார் மகாவிஷ்ணுவின் பேச்சை பார்வையற்ற மாற்றுத்தர ஆசிரியர் கண்டித்துள்ளார் இதற்கு மறுப்பு தெரிவித்து ஆசிரியரை மகாவிஷ்ணு மரியாதை குறைவாக பேசியுள்ளார் இந்த நிலையில் அரசு பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சி நடத்தியது தொடர்பாக அப்பள்ளியில் பள்ளி கல்வித்துறை விசாரணை நடத்தி வருகிறது மேலும் சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியரை பணியிடை மாற்றம் செய்து உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து அமைச்சர் அன்பில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது என்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடத்திற்கு வந்து ஆசிரியர் சங்கரை அவமானப்படுத்தியது பேசிய மகாவிஷ்ணுவை சும்மா விட என்றும் இது தொடர்பாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அவர் பிற்போக்கு பேச்சை எதிர்த்து தமிழ் ஆசிரியர் சங்கம் கேள்வி கேட்டது பெருமையாக உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் மேலும் பேசிய அவர் எந்த தயவு தாட்சியும் இல்லாமல் அவர்கள் மீது முழுமையான நடவடிக்கை துறை ரீதியாக நடக்க போகிறது அதனால்தான் இன்றைக்கு எந்த இடத்துல எங்களுடைய பிள்ளைகளுக்கு தவறான கருத்துக்கள் பதியப்பட்டிருக்கின்றதோ அது நாங்கள் முற்போக்கு சிந்தனையை கொண்டு நம்முடைய ஒரு தலைமை ஆசிரியராக முப்பது ஆண்டு காலம் பணியாற்றியவரை கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு எது தேவை என்பதை எடுத்து சொல்லுகின்ற விதமாக இன்றைக்கு கல்வி மட்டுமே சமத்துவ மலர்ச்சி மிகப்பெரிய ஆயுதம் என்கின்ற அந்த கருத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம் இது ஒரு புறம் தவறுக்கு யாரு காரணமாக தான் தெரியும் கடந்த காலங்களிலே நடந்த பிரச்சனைகள் குறிப்பாக இந்த ஒரு சில பத்திரிகைகளை வாங்குகிறார்கள் என்கின்ற பிரச்சனை வந்தபோது உடனடியாக அதற்கான துறை ரீதியாக எடுத்தோம் அந்த சிஓ யார் காரணமும் ஆக்ஷன் எடுத்தோம் தவறு என்பது அவங்க தெரிஞ்சு செய்கிறாங்க தெரியாமல் செய்கிறாங்க கிடையாது அதுக்கான இம்பாக்ட் சமுதாயத்திலையும் பிள்ளைகள் மேலேயும் போது அதுக்கு காரணக்கா யாராக இருந்தாலும் சரி வேலூர் அருகே பிறந்த எட்டு நாட்களே ஆன பெண் குழந்தையை கொலை செய்துவிட்டு தலைமறைவாக இருந்த பெற்றோரை போலீசார் கைது செய்தனர் வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூரை அடுத்த பொம்மன் குட்டையை பகுதியைச் சேர்ந்தவர் சேட்டு டயானா தம்பதி இவர்களுக்கு ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை உள்ள நிலையில் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி டயானாவுக்கு இரண்டாவதாக பெண் குழந்தை பிறந்துள்ளது குழந்தை பிறந்து எட்டு நாட்களே ஆன நிலையில் மர்மமான முறையில் இறந்ததாக கூறி பச்சிலம் பெண் குழந்தையை வீட்டுக்கு பின்னால் குழி தோண்டி புதைத்துள்ளனர் இதனால் சந்தேகமடைந்த டயானாவின் தந்தை சரவணன் பச்சிலம் குழந்தை சாவில் சந்தேகம் இருப்பதாகவும் பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் எனவும் வேப்பங்குப்பம் போலி விசாரணை நடத்தினர் அப்போது போலீசாருக்கு தெரியாமல் குழந்தையின் பெற்றோர் இருவரும் தப்பி ஓடி தலைமறைவாகினர் மேலும் அணைக்கட்டு தாசில்தார் முன்னிலையில் பச்சிலம் குழந்தையின் உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஆய்வில் குழந்தையின் உடல் மற்றும் தலை ஆகிய பகுதிகளில் எந்தவித காயமும் ஏற்படவில்லை என்றும் வீட்டிற்கு அருகில் இருந்த பப்பாளி மரம் மற்றும் எருக்கன் செடி உடைக்கப்பட்டிருந்த நிலையில் பாலை குழந்தைக்கு ஊற்றி கொன்று இருக்கலாம் என அதிகாரிகள் சந்தேகித்தனர் இந்த நிலையில் தலைமறைவான கொலை செய்யப்பட்ட குழந்தையின் பெற்றோரான சேட்டு மற்றும் டயானாவை தனிப்படை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சுபம் முகர்த்த தினம் என்பதால் அனைத்து பதிவாளர் அலுவலகங்களிலும் இன்று கூடுதல் டோக்கன்கள் விநியோகிக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது சுபதினங்களாக கருதப்படும் நாட்களில் தமிழ்நாட்டில் அதிக அளவில் ஆவணப்பதிவுகள் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் இன்று கூடுதல் டோக்கன்கள் விநியோகிக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக பதிவுத்துறை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இதுகுறித்து பதிவுத்துறை வெளியிட்ட செய்தியில் ஆவணி மாதத்தின் சுபமுகூர்த்த தினமான இன்று அதிக அளவில் பத்திரப்பதிவுகள் நிகழும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் இதனால் ஒரு சார் பதிவாளர் உள்ள அலுவலகங்களுக்கு நூறுக்கும் முன்பதிவு டோக்கன்களும் இரண்டு பதிவாளர் உள்ள அலுவலகங்களுக்கு பதிலாக முன்பதிவு டோக்கன்களும் அனுமதிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அதிக அளவில் ஆவணப்பதிவுகள் நடைபெறும் நூறு அலுவலகங்களுக்கும் அனுமதிக்கப்பட்ட நூற்று ஐம்பது டோக்கன்களுடன் ஏற்கனவே வழங்கப்படும் பன்னிரண்டு தட்கல் டோக்கன்களும் கூடுதலாக நான்கு டோக்கன்கள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அடுத்த தாக்கல் செய்யப்படும் என சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் தெரிவித்தார் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவரின் இல்லத்தில் வைத்து வெட்டி கொலை செய்யப்பட்டார் இந்த வழக்கில் ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு உட்பட இருபத்தி ஏழு பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடம் தனித்தனியாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் பல்வேறு கட்சியை சேர்ந்த பிரமுகர்களும் இதில் தொடர்புடையதாக சேர்க்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் ஆம்ஸ்டாங் கொலைக்கான காரணம் குறித்து ஒரு வாரத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் தெரிவித்தார் இந்த வழக்கில் தொன்னூறு சதவீத விசாரணை முடிவடைந்து விட்டதாகவும் கொலைக்கான காரணத்தை விரைவில் தெரிவிப்போம் எனவும் குறிப்பிட்டார் மேலும் ஆம்ஸ்டாங் வழக்கில் கைதானவர்களின் சொத்துக்களை முடக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முக்கிய நபர்கள் குறித்து காவல்துறை விரைவில் தெரிவிக்கும் எனவும் தெரிவித்தார் முன்னதாக ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ரவுடி நாகேந்திரனை என்கவுண்டர் செய்யக்கூடாது என அளிக்கப்பட்ட மனுவை பரிசீலிக்க உத்தரவிடக் கோரி அவரது மனைவி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது விநாயகர் சதுர்த்தியையொட்டி நாளை ஞாயிற்றுக்கிழமை அட்டவணையின்படி மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இதுகுறித்து தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி நாளை பொது விடுமுறை என்பதால் மின்சார ரயில்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை அட்டவணையின்படி இயக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது அதன்படி சென்னை சென்ட்ரல் அரக்கோணம் சென்ட்ரல் குமிடிப்பூண்டி சென்ட்ரல் சூலூர்பேட்டை மற்றும் சென்னை கடற்கரை செங்கல்பட்டை இடையேயான மின்சார ரயில்கள் ஞாயிற்றுக்கிழமை அட்டவணையின்படி இயக்கப்படும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது சென்னை நந்தனத்தில் உள்ள குப்பை தொட்டியில் இருந்து ஒரு மாத பெண் குழந்தை ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது சென்னை நந்தனம் சிஐடி நகர் நான்காவது பிரதான சாலையில் உள்ள குப்பை தொட்டியில் இரவு எட்டு மணி அளவில் குழந்தை அழும் சத்தம் கேட்டுள்ளது இதையடுத்து அருகிலுள்ள மெக்கானிக் கடை உரிமையாளர் களிய பெருமாள் என்பவர் சென்று பார்த்தபோது குப்பை தொட்டியில் ஒரு மாத பெண் குழந்தை கிடந்தது தெரியவந்தது தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த சைதாப்பேட்டை போலீசார் குழந்தையை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்து பின்னர் குழந்தைகள் காப்பகத்தில் சேர்த்தனர் இதனைத் தொடர்ந்து சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை செய்த ஒரு வயதான பெண்ணும் அவருடன் வந்து குழந்தையை குப்பை தொட்டியில் வீசி சென்றது தெரியவந்தது இதையடுத்து அவர்கள் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விழா காலத்தை முன்னிட்டு நேற்று முன்தினம் ஒரு நாள் மட்டும் டி என் பயணிகள் முன்பதிவுகள் புதிய உச்சத்தை தொட்டுள்ளது அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் கீழ் மிதவை இறக்கை படுக்கை சாதன வசதி கழிவறை உள்ளிட்ட பல்வேறு சொகுசு வசதிகளை கொண்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படுகிறது இந்த பேருந்துகளில் முன்பதிவு செய்வோருக்கு ஏராளமான சலுகைகள் வழங்கப்படுவதால் முன்பதிவு செய்வோரின் எண்ணிக்கை தொடர்ச்சியாக உயர்ந்து வருகிறது இந்நிலையில் கடந்த புதன்கிழமை மட்டும் முப்பத்து ஐந்தாயிரத்து நூற்று நாற்பது பேர் முன்பதிவு செய்துள்ளனர் மேலும் விநாயகர் சதுர்த்தி தீபாவளி உட்பட பண்டிகைகளுக்கான சொந்த ஊர் சென்று திரும்ப வார இறுதி பயணிப்பது போன்ற காரணங்களுக்காக 35.140 பேர் முன்பதிவு செய்துள்ளனர் ஒரு நாளில் நடைபெற்ற முன்பதிவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி முப்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து பத்து எண்ணிக்கையில் முன்பதிவு நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது இதுகுறித்து போக்குவரத்து துறை செயலர் பனீந்திர ரெட்டி தனது எக்ஸ் பக்கத்தில் ஆன்லைன் முன்பதிவுகள் முப்பத்தி ஐந்தாயிரத்து நூற்று நாற்பது என்ற புதிய உச்சத்தை என்பதை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்வதாகவும் முன்பதிவு அதிகரிப்பதை கணக்கில் கொள்வதன் மூலம் போக்குவரத்து கழகங்களால் பேருந்து இயக்கத்தை சீரிய முறையில் திட்டமிட முடியும் என போக்குவரத்து துறை செயலர் தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவதே எங்களுடைய இலக்கு என்று நாடாளுமன்ற உறுப்பினர் துரைவைகோ ராமநாதபுரத்தில் தெரிவித்துள்ளார் ராமநாதபுரம் அருகே காட்டூரணியில் மதிமுக முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு கொடியேற்று விழா மற்றும் துவக்க விழாவிற்கு மதிமுகவின் முதன்மை செயலாளரும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை வைகோ கலந்து கொண்டு மதிமுக கொடியை ஏற்றி வைத்தார் மதிமுக மாவட்ட செயலாளர் சுரேஷ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட மதிமுகவில் இணைந்தனர் அவர்கள் அனைவருக்கும் துரை வைகோ சால்வை அணிவித்தார்

இன்றைக்கி இளைய சமுதாயம் கிராமங்களே இன்றைக்கி பாதிக்கப்படுறதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதுக்கான அன்றைக்கி நான் அன்றைக்கி உண்ணாவிரது இருந்து அதனால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு கூட இடம் இறந்தாங்க நாங்கள் இன்றைக்கும் அதில் நாங்கள் முழு இதோடு இருக்கிறோம் பூர்ண மது வழக்கு தான் நம்முடைய இதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே வேலையில் பொறுத்த ஒரு தமிழக அரசு பொறுத்தரைக்கும் நாங்களும் சரி பொது உடைமை இயக்கங்களும் சரி இன்றைக்கி நம்முடைய திருமான விடுதலை சித்தைகள் அவருடைய தலைவர் அவருடைய திருமணனும் சரி நாங்களும் என்ன சொன்னால் படிப்படையாக கொஞ்சம் அந்த மதுக்கடைகளுடைய இதை குறைக்கணுங்கிறத எங்களுடைய நோக்கம் இன்ஃபேக்ட் பன்ரூட்டியில் மகளிருக்கான கட்டணமில்லா புதிய பேருந்து சேவையை சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் துவக்கி வைத்தார் கடலூர் மாவட்டம் பன்ரூட்டி பேருந்து நிலையத்திலிருந்து கன்னரக்கோட்டை கோழியனூர் வழியாக விழுப்புரம் வரை செல்லக்கூடிய மகளிருக்கான கட்டணமில்லா புதிய பேருந்தை பன்ரூட்டி சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக வாழ் உரிமை கட்சி தலைவருமான வேல்முருகன் தொடங்கி வைத்தார் பேருந்து பற்றாக்குறையால் சிரமம் அடைந்து வந்த நிலையில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக புதிய பேருந்தை அவர் தொடங்கி வைத்தார் பின்னர் அனைவரது முன்னிலையிலும் புதிய பேருந்தை சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் அசத்தினார் புதுக்கோட்டையில் முன்விரோதம் காரணமாக மூன்று பேர் கொண்ட கும்பல் ஒருவரை வெட்டிவிட்டு தப்பியோடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர் குணசேகரன் இவருக்கும் ஆலங்குடி கலிபுல்லா நகரை சேர்ந்த சிவா என்பவருக்கும் சில மாதங்களுக்கு முன்னர் ஏற்பட்ட பிரச்சனை தொடர்பாக முன் விரோதம் இருந்து வந்துள்ளது இந்நிலையில் கரம்பக்குடி பிரிவு சாலையில் உள்ள பேக்கரியில் குணசேகரன் டீ குடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த சிவா மற்றும் அடையாளம் தெரியாத மூன்று நபர்கள் குணசேகரனை அறிவாளால் தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடினர் வெட்டும் போது தடுத்ததால் இரண்டு கைகளிலும் ஆழமான வெட்டுக்காயம் ஏற்பட்ட நிலையில் படுகாயம் அடை அருகில் இருந்தவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விநாயகர் சதுர்த்தியையொட்டி தூத்துக்குடியில் விசைப்படகு மீனவர்கள் இன்றும் நாளையும் கடலுக்கு செல்லவில்லை என்று அறிவித்துள்ளனர் தூத்துக்குடி விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து இருநூற்று அறுபதற்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கடலுக்கு சென்று மீன்பிடித்து வருகின்றன இந்நிலையில் தற்போது மீன்களின் வரத்து குறைவாக காணப்படுவதாலும் மீன்களுக்கு விலை குறைவாக காணப்படுவதாலும் ஏராளமான விசைப்படகுகள் கடலுக்கு செல்லவில்லை இந்நிலையில் நாளை விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் தூத்துக்குடி விசைப்படகு மீனவர்கள் இன்றும் நாளையும் கடலுக்கு செல்லாமல் தங்கள் படகுகளை விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைத்துள்ளனர் தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கத்தின் சார்பில் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கத்தின் மாவட்ட செயற்குழு கூட்டம் குடியாத்தம் தாலுகா அலுவலகத்தில் உள்ள கட்டிட அரங்கில் நடைபெற்றது மாவட்ட தலைவர் ஆதிகேசவன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் கடலூரில் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நியாய விலை கடை பணியாளர்கள் ஒருநாள் வேலை நிறுத்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பம் பகுதியில் உள்ள பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே தமிழ்நாடு அரசு நியாய விலை கடை பணியாளர்கள் சங்கம் சார்பில் ஒருநாள் வேலை நிறுத்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சரியான விலையில் தரமான பொருட்களை பொட்டலமாக வழங்க கோரியும் கட்டாயமாக இறக்கு கூலி வசூல் செய்வதை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நூற்றி மேற்பட்ட நியாய விலை கடை பணியாளர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பி ஒருநாள் நிறுத்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை தற்போது தொகுப்பாக காணலாம் சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியில் அரசு நிதி உதவியுடன் இயங்கி வரும் தனியார் மகளின் மேல்நிலைப் பள்ளியில் நடுநிலைப் பள்ளி தொடக்கப் பள்ளி ஆகிய சிறுபான்மையினர் பள்ளிகளில் ஆசிரியர் தின விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது இதில் பள்ளி குழந்தைகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்த மூன்று பள்ளிகளிலும் நடைபெற்ற ஆசிரியர் தின விழாவில் பங்கு தந்தை ஜோசப் பால்ராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் சென்னை தியாகராய தனியார் ஹோட்டலில் தமிழ் மாநில முஸ்லிம் லீக்கின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஷேக் தலைமையில் மாநில மாநாட்டின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது மாற்ற வேண்டும் என்று தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கருதுகிறது ஆகவே இளைஞர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் இளம்பெண்களை ஒருங்கிணைக்க வேண்டும் அவர்களுக்கு அரசியலில் மாற்றத்தை கொண்டு வர எண்ணத்தை ஏற்படுத்த வேண்டும் வெந்ததை திண்டோம் விதி வந்தால் சாகின்றோம் என்ற நிலையை மாற்ற வேண்டும் நாம் தான் நமக்கான மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் இப்பொழுது எல்லாம் அவர்களுக்கான மாற்றத்திற்காக பேசி கொண்டிருக்கிறார்கள் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் அனைத்து மக்களுக்குமானது தமிழர்களுக்கானது தமிழர்களை ஒருங்கிணைத்து தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்திற்கான வித்திட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த மாபெரும் மாநாட்டை நடத்துவது என்று முடிவெடுத்திருக்கிறோம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள தனியார் பள்ளியில் ஆசிரியர் தினத்தையொட்டி பட்டிமன்றம் நடைபெற்றது இதில் மாணவர்களின் வெற்றிக்கு காரணம் ஆசிரியரா அல்லது பெற்றோரா என்னும் தலைப்பில் பட்டிமன்றம் நடைபெற்றது இறுதியில் ஒரு சிறந்த பொறியாளரும் மருத்துவரும் வழக்கறிஞர்களும் தொழிலதிபர்களாக இந்த சமுதாயத்தில் சிறந்து விளங்குவது ஆசிரியர்களாக மட்டும் என்று இந்த பட்டிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தற்போதுள்ள பழைய பேருந்து நிலையத்தை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றிட வேண்டும் என்று உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அகில பாரத இந்து மகாசபா சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநில பொதுச் செயலாளர் செந்தில் தலைமை தாங்கி கண்டன உரை ஆற்றினார் குன்றத்தூர் அடுத்த சிறுகளத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட அரசு உயர்நிலை பள்ளியில் ஆசிரியர் தினத்தையொட்டி ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பள்ளி மாணவர்கள் இணைந்து ஆசிரியர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஊராட்சி மன்ற தலைவர் ஹரிகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆசிரியர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது மேலும் பள்ளியில் பயின்று பொது தேர்வுகளில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஸ்னத்தில் டிவிசி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக காவல்துறை ஆய்வாளர் வீரசேகரன் உதவி ஆய்வாளர் சந்திரா ஆகியோர் பங்கேற்று ரிப்பன் வெட்டி அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தனர் இதில் மாணவர்கள் நாட்டுக்கு தேவையான அறிவியல் சம்பந்தப்பட்ட பொருட்களை தயாரித்து வைத்திருந்தனர் இதில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் பழமுது சோலை உதவி தலைமை ஆசிரியர் கமலக்கண்ணன் உள்ளிட்ட ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் திருச்செந்தூர் முருகன் கோவில் கடற்கரை பகுதியில் ஐநூற்று இருபது மீட்டர் கொள்ளளவு கொண்ட இருபது மீட்டர் அகலம் கொண்ட தடுப்பு சுவரின் பணிகள் நடைபெற்று வருகிறது இன்னும் ஒரு சில மாதங்களில் கந்தசஷ்டி திருவிழா வருவதையொட்டி கடல் அரிப்பை தடுக்கும் வகையில் தமிழக அரசினாலும் திருக்கோவில் நிர்வாகத்தினாலும் நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இனி வருவது வானிலை செய்திகள் தமிழகத்தில் நான்கு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வடக்கு ஆந்திரா தெற்கு ஒடிசா கடற்கரை பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது வடக்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும் இதனால் தமிழகத்தில் இன்று முதல் பத்தாம் தேதி வரை ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இந்த நிலையில் தமிழகத்தில் நான்கு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதன்படி சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஆகிய நான்கு மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது இனி வருவது தங்கம் வெள்ளி விலை மற்றும் பங்கு சந்தை நிலவரம் சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை ஐம்பத்து மூன்றாயிரத்து எழுநூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு ஐம்பத்து ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் ஆறாயிரத்து எழுநூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் ஒரு சவரன் நானூற்றி எட்டு ரூபாய் அதிகரித்து ஐம்பத்து மூன்றாயிரத்து எழுநூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி நான்கு கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் ஐம்பத்தி எட்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் ஒரு கிராம் வெள்ளி தொண்ணூத்தி இரண்டு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளி தொண்ணூத்தி இரண்டாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது மும்பை பங்குச்சந்தை இன்று சரிவுடன் காணப்படுகிறது மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு என் சென்செக்ஸ் எண்ணூற்று பத்து புள்ளிகள் குறைந்து எண்பத்து ஓராயிரத்து முன்னூற்று தொண்ணூத்தி ஒன்று புள்ளிகளில் வணிகமாக்கிறது தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு என் நிப்டி இருநூற்று நாற்பத்தி இரண்டு புள்ளிகள் குறைந்து இருபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து மூன்று புள்ளிகளில் வணிகமாக்கிறது மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள் அமெரிக்க நாட்டிற்கு பயணம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் எண்ணூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து ஆசிரியரை அவமரியாதை செய்த மகாவிஷ்ணுவை சும்மா விடமாட்டேன் அமைச்சர் அன்பல் மகேஷ் ஆவேசம் சமூக மேம்பாட்டுக்கான சீரிய கருத்துக்கள் மாணவர்களின் நெஞ்சங்களில் விதைக்கப்பட வேண்டும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு அரசு பள்ளியில் ஆன்மீக சொற்பொழிவு கேள்வி கேட்ட ஆசிரியருக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பாராட்டு மூட நம்பிக்கை பேச்சாளரை கைது செய்ய வேண்டும் ராமதாஸ் வலியுறுத்தல் விநாயகர் சதுர்த்தியையொட்டி நாளை ஞாயிற்றுக்கிழமை அட்டவணையின்படி மும்சார ரயில்கள் இயக்கப்படும் தெற்கு ரயில்வே அறிவிப்பு கென்யாவில் உள்ள பள்ளி விடுதியில் பயங்கர தீ விபத்து பதினேழு மாணவர்கள் உடல் கருகி பலி போலீசார் விசாரணை தமிழகத்தில் இன்று முதல் பத்தாம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு எட்டு முப்பது மணிக்கு உடனுக்குடன் செய்திகளைக்கான ஜெம் லைவ் டாட் டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்